இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த அகதிகளை ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அகதிகளை ஒழுங்குபடுத்தணும், யாரை உள்ளே விடணும், உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால், அதுக்கு வந்து ஒரு நாடு என்ன செய்யணும்னா, த ரெஃப்யூஜிஸ் ஆக்ட்ன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அகதிகள் சட்டம், நாங்கள் யாரை உள்ளே விடுறோம், உள்ளே விடக்கூடாது அப்படின்னு தான் ஒரு சட்டம் கொண்டு வரணும். உலகத்தில் அறிவோடும் மக்கள் மீது அக்கறையோடும் ஆட்சி செய்கிறவங்க அப்படி சட்டத்தை தான் கொண்டு வருவாங்க. இது ரெண்டும் இல்லாத வேறு திட்டத்தோடு இதை செய்கிறவங்க தான் அகதிகள் சட்டத்தை கொண்டு வராமல் குடியுரிமை சட்டத்தை திருத்துவாங்க. இப்போ பிரச்சனை உனக்கு என்ன, எந்தெந்த நாட்டிலேருந்து அகதி வரலாம் வரக்கூடாது, அதான உன் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அகதிகளுக்குன்னு ஒரு சட்டம் போடணும். அதை விட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை ரெக்கார்டு தயாரிக்கிறோம், நேஷ்னல் ரெக்கார்ட் ஆஃப் சிட்டிசன்ஸை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ரெக்கார்டு கொண்டு வாங்க. 71க்கு முன்னாடி பிறந்தவங்க இந்தந்த ரெக்கார்டு கொண்டு வாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது நம்மளுக்கு இல்லைன்னு நம்புகிற பெரும்பான்மை இந்துக்களுக்கு நாளைக்கு ஆபத்து இருக்கு. இது அவனுக்கு இவனுக்குன்னு நினைக்காதீங்க. யாரு நாளைக்கு எந்த வீட்டிலும் யாருடைய பெற்றோருக்கு டாக்குமெண்ட் இல்லையோ, உங்கள் அப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு எழுதுகிற யாராக இருந்தாலும் தடுப்பு முகாமுக்கு போகணும்னு சொன்னால் நாளைக்கு எந்த குடும்பமும் தெருவுக்கு வரும், எல்லாருடைய குழந்தையும் தட்டேந்தி நிற்கும். மாற்று உடை இல்லாத அகதி முகாமுக்கு சொந்த நாட்டில் போகக்கூடியவர்களாக யாரை வேண்டுமானாலும் மாற்றுகிற அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இதுதான் அவர்களுடைய ரொம்ப நாள் திட்டம். 2000 நான் இதை படித்ததுலேருந்து பேசிக்கிட்டு வர்றேன். நான் சொல்லிக்கிட்டு வந்த எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டாங்க. சைன்ய பிரமுக் வரைக்கும் வந்துட்டார். முப்படைக்கு ஒரே தளபதி, இதே RSS உடைய கான்ஸ்டிடியூஷன். இன்னும் 2 அரசியல் சட்டம் இருக்குமா, அடுத்த தேர்தல் நடக்குமா, நம்ம ஓட்டு போடுவோமாங்கிறதே கேள்வி. ஜார்க்கண்ட்ல தோக்கலாம், சத்தீஸ்கர்ல தோக்கலாம், சின்ன ஊர்ல தோக்கலாம், என்ன அது ஓட்டிங் மிஷின் சரியா தானே அப்படின்னு நம்புறதுக்கு. நாளைக்கு 2 அப்புறம் ஓட்டிங் மிஷின் தமிழ்நாட்டில் என்ன செய்யும், திடீர்னு வர்றவர் ஒரு அதிசயம் நடக்கலாம், அதிசயம் ஜெயிக்கும் போது ஓட்டிங் மிஷின் இருக்கலாம். இது ரெண்டையும் தொடர்பு படுத்துறதுக்கு நமக்கு தெரியாது. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்ற மாதிரியோ நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இப்பவே தமிழ்நாட்டில் ஆட்சி கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும்னா, நம்ம எல்லாருக்கும் உங்க குடிமுறையை கொண்டு வாங்க. ஒரே ஒரு உதாரணம் தான், உங்க பட்டாவை கேன்சல் பண்ணிட்டா நீங்க 10 நடக்கணும் கோர்ட்டுக்கு. நீங்க சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தட்டு தான், கேம்ப்பு தான். அது பெரியவங்க சின்னவங்கெல்லாம் கிடையாது. இவங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதுன்னு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். இலங்கையில் இந்த அரசாங்கத்தை வழி நடத்துகிற புத்த பிட்சுக்கள் எவ்வளவு கொடூரமானவர்களோ அவ்வளவு கொடூரமானவர்கள் RSS குருமார்கள். அவர்களுடைய பாதுகாப்புல இருந்துதான், அதே மாதிரி புத்த பிட்சுக்களுடைய ஆதிக்கத்துல இருந்துதான் பர்மாவில இருந்து முஸ்லீம்கள் அகதிகளாக வர்றாங்க. இலங்கையில் இருந்து வருகிற அகதிகளுக்கும் இடம் இல்லை, பர்மாவில இருந்து வர்ற அகதிகளுக்கும் இடம் இல்லை. அப்படின்னா உங்க திட்டம் என்ன, பர்மாவில இருந்து வர்றவர் முஸ்லீம் அகதி, இலங்கையில இருந்து வர்றவர் இந்து அகதி, இந்த ரெண்டு பேருக்கும் இடம் இல்லைன்னா உங்களுடைய திட்டம் என்ன? இதெல்லாம் கேள்வி கேட்பதற்குத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த கேள்விகளை நம்முடைய வீடுகள் எதிரொலிக்கும், நம்முடைய கூட்டங்கள் எதிரொலிக்கும், நம்முடைய நட்பு வட்டத்தில் எதிரொலிக்க செய்வோம். இந்த குரல் தான் இன்றைக்கு அவர்களை அதிர வைக்கிறது. இல்லை நாங்கள் எல்லாருக்கும் பண்ணலை அப்படிங்கிற தடுமாற வைக்கிறது. இல்லை நாங்கள் இதை பின்வாங்குகிறோம், நாங்கள் இதை ரத்து செய்கிறோம் என்று சொல்ல வைக்கிற அளவிற்கு நம்முடைய குரல்கள் தொடர்ந்து ஒலிக்கட்டும், ஓங்கி ஒலிக்கட்டும், போராடுவோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.